தமிழ்நாடு அரசு உழவர்களுக்கென்று தனி நிதிநிலை அறிக்கை இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த அறிவிப்பில் வரவேற்கக்கூடிய வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மைக்கென்று இயல்பாக ஒதுக்கக்கூடிய தொகையை விட கூடுதல் தொகை இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இயற்கை வேளாண்மைக்கென்று ஆராய்ச்சி நிலையம் வேளாண் பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்படும் என்கின்ற அறிவிப்பும், இயற்கை வேளாண்மையை செய்யக்கூடிய விவசாயிகளை அடையாளப்படுத்துகிற விதமாகவும் சான்றில் பெறுவதற்கும் அதை ஊக்குவிப்பதற்கும் இயற்கை வேளாண்மையில் இருக்கக்கூடிய பிரதானமாக இருக்கக்கூடிய விதைகளை விதைப்பண்ணைகள் மூலம் பெருக்குவதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, வரவேற்கக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பனை மரம் என்பது இப்போ அழிந்து கொண்டு வருகிறது. அதை மீட்பதற்காக 76 லட்சத்துக்கும் மேற்பட்ட பனை விதைகளும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பனங்கன்றுகளும் வழங்கப்படும் என்கின்ற அறிவிப்பு மிக மிக வரவேற்கக்கூடியது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா, ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் என்கிற வகையிலையும் விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை விற்பதற்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்துகிற அறிவிப்பும், நவதானியங்கள்னு சொல்லக்கூடிய புஞ்சை தானியங்களை உற்பத்தி பண்ணுவதற்கும் அந்த பருப்பு வகைகள் பொருளை துவர உளுந்து பயிரை வந்து 61,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்வதற்கும் இன்றைக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு, வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் அதே நேரத்தில் விவசாயிகள் எதிர்பார்த்தது அப்படின்னு சொன்னால், உழவர் நலத்துறை வேளாண்மைத்துறை என்பது உழவர் நலத்துறையாக மாறிய நிலையில் அறிவிப்புகள் உழவர் சார்ந்து இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பழையபடி வேளாண்மை துறையாகவே அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக விவசாயிகளுடைய மிக முக்கியமான வேண்டுகோளாக கோரிக்கையாக இருந்த உழவர்களுக்கான ஓய்வூதியம் பென்ஷன் திட்டம், இந்த ரெண்டு திட்டமும் அறிவிக்கப்படும்னு எதிர்பார்த்தோம், அது அறிவிக்கப்படலை. அடுத்தது நெல்லுக்கு ஊக்கத்தொகை பக்கத்து மாநிலங்கள் வழங்குவது போல தமிழக அரசு 500 ரூபாய் வழங்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு ஒரு குவிண்டாலுக்கு சன்னரகத்துக்கு 30 ரூபாயும் மோட்டார் ரகத்துக்கு 20 ரூபாயும் மட்டும் வழங்கப்பட்டிருக்கு, அது ஏற்புடையதல்ல. அடுத்தது வேளாண்மைக்கென்று காப்பீடு, தனிநபர் காப்பீடுக்கு இணையான காப்பீடு அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அந்த காப்பீடில் தொகை மட்டும் அறிவிப்பு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு, அதோடு நின்று போச்சு. வேளாண் கல்லூரி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பழைய கலைஞர் காலத்தில் அரசாணை வெளியிடப்பட்டு இருந்தது, ஆனால் இன்றைக்கி அந்த கல்லூரி துவங்குவதற்கான அறிவிப்பு அறிவிக்கப்படலை. அடுத்தது வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் கல்லூரியை தமிழில் படிக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு, வரவேற்பு வருது. ஆனால் அதே நேரத்தில் உழவர்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்கான தனி ஒதுக்கீடு வழங்குவாங்கன்னு எதிர்பார்த்தோம், அது வழங்கப்படலை. மிக முக்கியமாக இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் அறுவடை என்பது எந்திரங்களை கொண்டு நடைபெறும் போது நெல்லுக்கு தானாகவே ஈரப்பதம் வந்து சேருது, அதை நீக்கிறதுக்கு ட்ரையர் அறிவிப்பு செய்வாங்கன்னு எதிர்பார்த்தோம், மொபைல் யூனிட் ட்ரையர் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், ரெண்டுமே அறிவிப்பு செய்யப்படலை. அடுத்தது எங்கு திரும்பினாலும் சர்க்கரை நோய், அந்த சர்க்கரை நோயில் இருந்து மக்களை காப்பாற்றணுன்னா பனை வெள்ளம் பயன்படுத்துறது வரவேற்புக்குரிய விஷயம். அதே நேரத்தில் கரும்பு வெள்ளம் தயாரிப்புக்கான மானியமும் அறிவிப்பும் வெளியிடப்படும்னு எதிர்பார்த்தோம், அந்த அறிவிப்பு வெளியே வரலை. ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் அந்த அறிவிப்பு கொடுத்ததுக்கு இணையாக ஒட்டுமொத்த வேளாண்மை துறையும் ஒன்றிணைக்கக்கூடிய அறிவிப்பு இதில் வரலை. அடுத்தது பருத்தி விதைகள் வந்து 20 ஆண்டுகளாக தயாரிப்பு செய்யப்படலை. அந்த வேளாண் பல்கலைக்கழகத்தில் பருத்திக்கென்று பிரத்யேகமாக ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது, ஆனால் அவங்க கண்டுபிடிச்சு தனியாருக்கு இணையான அறிவிப்புகள் எதுவுமே வெளியிடப்படலை. அது மாதிரி நஞ்சை தரிசில் விளையக்கூடிய உளுந்து பயிருக்கு ஆடுதுறை 3க்கு இணையான ரகங்கள் வெளியிடப்படலை. வேளாண் பல்கலைக்கழகத்தில் CR 1000 இணையான நெல் இதுவரைக்கும் வெளியிடப்படலை, அதுக்கான அறிவிப்புகளை அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், அது எது அறிவிக்கப்படலை. அடுத்தது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துக்கென்று சிறப்பு திட்டம் அறிவிக்கப்படும் எதிர்பார்த்தோம், அறிவிப்பு இல்லை. அதே நேரத்தில் சிறப்பு நிதியும் ஒதுக்கப்படலை. அடுத்தது 100 நாள் வேலைத்திட்டத்தில் விவசாயத்தை 100 நாள் வேலைத்திட்டத்தில் அந்த பயனாளிகள்னு சொல்லக்கூடிய உழைப்பாளிகளை வேளாண்மைக்கு பயன்படுத்திக்கலாம் என்கின்ற அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்தோம், அந்த அறிவிப்பு வரல. மாறாக தமிழக அரசு தன்னுடைய திட்டத்தில்
வேளாண்மை செய்யக்கூடியவர்களே உழவு தொழிலையும் இந்த வேலையில் ஈடுபடுறதுனால அந்த உழவு தொழில் செய்யக்கூடிய வேளாண்மை வேலையை வேளாண்மைக்கு பயன்படுத்திக்கலாம் என்கிற அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்தோம். அந்த அறிவிப்பு இல்லை. மிக முக்கியமாக குஞ்சை தானியங்கள் விளைவிப்பதற்கானதும் சந்தைப்படுத்துறதுக்கான அறிவிப்பு தமிழக அரசு வெளியிடும்னு எதிர்பார்த்தோம். அந்த அறிவிப்பு வெளியிடப்படலை. பொதுவாக இந்த வேளாண்மை நீர்நிலை அறிக்கை என்பது வேளாண்மை துறை சார்ந்த அறிவிப்பாக இருந்ததை தவிர உழவர் நலனான அறிவிப்பாக இதில் இல்லை. அதை அறிவிக்கப்படணும். மிக சிறப்பாக திருச்சியிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் வேளாண்மை தொழில் தொடங்கக்கூடிய தடமாக அறிவிப்பு செய்திருக்கிறீங்க, வரவேற்பு. ஆனால் அதுக்குன்னு ஒரு சிறப்பு நிதியும் ஒதுக்கப்படலை. அடுத்தது வேளாண்மை உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்குவதற்கான நிதி ஒதுக்கப்படலை, அதை ஒதுக்கணும். இதெல்லாம் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. To watch 24/7 News Live, download ETV Bharat app.